ஹாய் கோக்ஸ், அக்கா வீட்டிலேருந்து கிளம்புறோம். எங்கே கிளம்புறோம்னா, கருமத்த மட்டியில் ஒரு ஆசிரமத்துக்கு. ஆல்ரெடி வந்து திருப்பூரில் கோவில் வழிகிட்ட இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சத்துமாவும் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு டொனேட் பண்ணுங்கன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னொரு சப்ஸ்கிரைபர் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க, அவங்க சார்பாக சத்துமாவை கொண்டு போய் இன்றைக்கி கருமத்த மட்டியில் யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷனில் வந்து நம்ம சத்துமாவை கொடுக்க போகிறோம். அங்கே 400 குழந்தைங்களுக்கு மேலே இருக்கேங்கிறாங்க. ஆக்சுவலி அது ஆதரவு அற்றோர் இல்லம் இல்லை, ஆதரவு உள்ளோர் இல்லம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே நிறையா பேர் நிறையா இடங்களில் வந்து நம்ம என்ன தான் வந்து ஒரு இதில் இருந்தாலுமே வந்து நமக்கான ஆதரவு அப்படிங்கிறது முழுசாக இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் அங்கே வந்து 400 குழந்தைங்களுக்கு அவங்க ஆதரவாக இருந்து அன்பாக இருந்து, வீட்டில் நம்ம ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க வளர்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அத்தனை குழந்தைங்களுக்கு நல்ல ஒழுக்கம் சொல்லி கொடுத்து, பாடம் சொல்லி கொடுத்து, படிப்பு சொல்லி கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, இருக்கிறதுக்கு தங்குறக்கு இடம், ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்து அவங்க நீட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறாங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எனக்கே நேரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசையாக இருந்தது. அதுக்காக நாங்களே கொண்டு போய் இன்றைக்கி டெலிவர் பண்ணுறோம். அக்கா சத்துமாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வெளியே ரெடியாக வச்சுருக்கா, காட்டுறேன். இப்போ வந்து இந்த காட்டியானம், கருப்புவை, கருப்பவனி, பூங்கா, தூயவலின் நிறைய வகைகள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு. இதில் இருக்கிறத விடவே இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காட்டி இன்னும் ப்ரௌடாக கொண்டு போய் கொடுக்கும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவும் சத்துமாவு தான் இருக்குது, இந்த கட்டப்பை ஃபுல்லாகவும் சத்துமாவு தான் இருக்குது. காட்டுங்களா போலமா? என்னடா பண்ணுற, என்ன ஓட்டுற, பப்பி வண்டியா? நீ ஓட்டுறியா? உனக்கு ஓட தெரியுமா? கால் கால் எட்டுதாடா, இங்கே தான் ரைட்டு தான், தரையில் எட்டில் இல்லைடா. போலமா? இவன் தான் ஃபஸ்ட்டு குஷியாக ரெடியாக இருக்கான், ஜாலியாக இருக்கான். லைக் ஆன் லைக் சன் தாய் குழப்பம் இல்லையா? ஆனால் ஃபஸ்ட் டைம் போகும்போது வண்டி மக்கர் பண்ணிடுச்சு. அதோ இங்கே என்ன நடக்குது உனக்கு, ஏதாவது கவலை இருக்கா? ஏதாவது கவலை இருக்காடா உனக்கு? வண்டி ஓட மாட்டேங்குதுடா. போக முடியாதா? அப்புறம் எப்போ போகலாம்? அதை அவங்கக்கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, நல்ல காரியம் பண்ணும்போது தடை வந்தால் விட்டுறணுமா என்ன, அதை நாம் விடுவோமா மாட்டோம்ல, கண்டிப்பாக அடுத்த தடவை போயே ஆகணும்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வேலையாக போகும்போது இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பியாச்சு. ஹே ஃபோக்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கிளம்பியாச்சு. அன்றைக்கி மிஸ் ஆன பார்சல் இன்றைக்கி வந்து ஆசிரமத்துக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிட்டோம். சத்துமாவு பார்சல் இந்த ரெண்டு லெதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஹாஸ்பிட்டல் ஃபைல். ஸோ செக்அப்க்காக ரிவ்யூக்காக போகணும். ஆல்ரெடி ஆதுக்குட்டி முன்னாடி போய் சீட் பெல்ட் போட்டு உட்காந்துட்டார். இப்போ எதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ நாள் நான் வந்து வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடத்திட்டு இருந்தேன். முதல்ல வாக்கர், அப்புறம் வாக்கிங் ஸ்டிக்கு, இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நானாக தானாக எப்படி நடக்கலாம், எப்போ நடக்கலாம் டாக்டர்கிட்ட போன தடவையே கேட்டிருந்தேன். அவர் ஒரு டேட் சொல்லி, இந்த டேட்டில் வாங்க, என்னென்னு நான் வந்து ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்காக நான், என்னோடய சிஸ்டர், என்னோட ஆதுக்குட்டி, அப்புறம் டிரைவர்னா, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிளம்பிட்டோம். எங்கள் அக்கா சின்ன வயசுலேருந்து என்ன எப்படி பார்த்துக்கிட்டாலோ அதே மாதிரி ஆதுக்குட்டியை கேர் பண்ணி பார்த்துக்கிறா. ஆதுக்குட்டி சீட் பெல்ட் போட்டு உட்காந்துமே தூக்கத்தில் எங்கேயாவது விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அவனை பிடிச்சிட்டே வந்துட்டு இருந்தாங்க அக்கா. இங்கே பார்த்தீங்களா, ஒரு மேகம். எனக்கு இந்த மேகம் பார்க்கும்போது என்ன கதை தோணுது தெரியுமா? ஒரு ஏஞ்சல், ரெக்க இருக்கிற ஏஞ்சல் வந்து ரெண்டு தாவி போகிற முயல் குட்டியை அவுத்து விட்டு அது வந்து ஒரு ஆமைக்குட்டியை தேடி போகிற மாதிரி எனக்கு அது தோணுது. உங்களுக்கும் அப்படி தான் தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன வேலை பண்ணுற, நீயே சாச்சிட்ருக்க சீட்டை பாரா. ஆது அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியாடா நீ. இதுக்கிடையில் ஆதுக்குட்டி சொல்லும்போது நான் நடிக்கணும் வேற, அவப்பட்டாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வாயில் சொல்லும்போதே அதை நான் வெடிக்கிற மாதிரி நினச்சி பயந்துக்கணுமா, அப்படி பயப்படலன்னா அம்மா அம்மான்னு அவன் அழ ஆரம்பிச்சிருவான். அதனால நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஏற்கனவே ஒரு தடவை கோயம்புத்தூருக்கு நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது ரோடு வந்து சரியில்லை, டோல்கேட்டு போகிறது காசு வாங்குறாங்க, ஆனால் ரோட் சரியில்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட்னால மட்டும் இல்லை, நிறையா பேரோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அவங்களே ரோடும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இனி ஒரு விஷயம் தெரியுமா, மும்பையில் என்ட்ரி டோல் வந்து ஒரு 5 கேட்டில் வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிள், அதாவது கார் மாதிரியான வாகனங்களுக்கு வந்து டோல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஹாப்பி தானே? ஆனால் அது எலெக்ஷன் மூவாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எதுக்கு நமக்கு வேறு செய்யலாம், நம்ம வந்து வேலையை பார்ப்போம். எப்படி போட்டிருக்கோம் நல்லா சத்தமா சொல்லு. ஒய்யே மாதிரியா?
ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்னொரு டாக்டரை பார்க்குறக்கு வெயிட் பண்ணும்போது அங்கே ஃபுட் கார்ட் கொண்டு வந்து வைப்பாங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அதை பார்த்தேன். அதாவது கேன்டீன் ஒரு பக்கம் இருந்தாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்க பேஷண்ட் அண்ட் அவங்களோட அட்டெண்டருக்காக ஒரு சின்ன கார்ட்டில் ஃபுட்டுக்கான ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவங்களே அங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஃப்ளோருக்கும் அவங்க வராங்க. அங்கே வடையும் லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆதிக்குட்டியும் அக்காவும் அங்கே உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. அது நீ என்ன பார்த்துக்கிற மாதிரியே எங்கள் அக்காவையும் பார்த்துக்கிறான். அவன் வந்து அக்காவுக்கு வந்து அவன் சாப்பிட்ட வடையை ஊட்டியும் விட்டுட்டு இருந்தான். குப்பையை கண்டிப்பாக டஸ்ட்பினில் தான் போடணுமா அதுன்னு சொல்கிறான், கேட்டுக்கோங்க. அப்புறம் அம்மா நாங்கள்லாம் சாப்பிட்றோம், நீ மட்டும் சாப்பிடாம உட்காந்துருக்கேன், நீயும் ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தீந்து போன மிக்சர் பேக்கெட்டில் கொஞ்சோண்டு தம்மு தூண்டு கடைசியில் இருந்தது, அதை கொண்டு வந்து என் வாயில் ஊட்டி விட்டுருந்தான். என்னடா எல்லாம் நல்லா போயிட்டுருக்கேன்னு நினைக்கும் போது அந்த நினப்பு தான் நமக்கெல்லாம் வரக்கூடாது இல்லை, அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துடும்ல. அதாவது நான் சின்ன வயசுலேருந்து நானும் வாழ்ந்துட்டுருக்கேங்க, ஆனால் இந்த செயின் ரியாக்ஷன் மாதிரி எனக்கு பிரச்சனைகள் வந்ததே இல்லை. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், ஏசி எது இருந்தாலும் ஒன்று ரிப்பேராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போம். என்னடாக ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா மறுபடியும் காரு மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஐயோயோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, எப்படா திரும்ப ஊருக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு நின்றுட்டு இருக்கும்போது ஆதிக்குட்டி அங்கே திரும்பி பார்த்து அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். திரும்பவும் காரில் இந்த கூலனுக்கான பாட்டம் ஹோஸில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, நல்ல வேலை டிரைவர் நான் கூட்டிகிட்டு மகள்களை பெற்ற அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குழந்தையை பற்றி அம்மாக்களுக்கு தான் தெரியும். ஒரு ரெஸ்டாரண்ட்னு கூட்டு போகும்போது நம்மளோட குழந்தை அங்கே போய் என்னென்னலாம் ஆட்டம் காட்டும்னு அதே மாதிரி தான் அதன் பண்ணிட்டு இருந்தான். கடைசியாக ஃபலோடாவில் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வெயிட்டிங் ஏரியா தான் வெயிட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்போ எங்களோட சர்வேஷ், அதாவது அக்காவோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் சின்ன வயசில் வந்து ஆணி ஆடி இதெல்லாம் சொல்லுவான், அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுற பாருங்கள். தை தை வாசனி வாசனி வைகாசி பங்குனி. எவ்வளோ பெரிய பசங்க ஆனாலும் அம்மாவுக்கு குழந்தைன்னா ரொம்ப ஸ்பெஷல் தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வீடியோவை அக்கா அடிக்கடி பார்த்து ரசித்து சிலாகிக்கிறது அப்படிவாங்கள்ல, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மழலை மொழி மழலை தான் இல்லை, அதுவும் சர்வேஸ்க்கு அந்த மழலை மாறுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. இவன் என்ன பண்ணான் தெரியுமா, என்ன பண்ணான், எங்கடா போயிட்டு வந்தேன் போனையா, எதுக்கு கேர்ள்ஸ் ரெஸ்ட்ரூம்க்குள்ள போனேன், இல்லை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜவ என்னன்னு தெரியும், நாம அப்படியே பாய்ஸ் குள்ள கூப்பிடுவோம், கூட்டு போயிட்டேன், கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஐயோ இந்த கேர்ள்ஸ் ரெஸ்ட்ரூம்க்குள்ள கூட்டு போயிட்டேன், பாய்ஸ் இங்க இருக்கு, ஏமா பாய்ஸ் பாய்ஸ் தான் போகணுமா, ஏன் இப்போ கேர்ள்ஸ் ரெஸ்ட்ரூம்க்குள்ள போனேன், டாக்டர் திட்டுவா. சரி இனி பெரிய டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஆது டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அப்பா இன்னிலேருந்து நமக்கு பிடிச்ச பிரச்சனை எல்லாமே முடிய போகுதுப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நானும் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். நல்ல வேலை நாங்கள் ஆடிக்கிட்டு இருக்கும்போது எந்த நர்ஸும் டாக்டரும் உள்ளே வரல, வந்திருந்தான் என் கதி அதோ கதி தான். தேங்க் காட் அண்ட் தேங்க் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு, அசிஸ்டன்ட் டாக்டரை பார்த்தாச்சு. ஒரு வழியாக நீங்கள் குச்சி இல்லாமல் தானாகவே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா என் வாய்ஸ்லேயே எவ்வளோ குஷின்னு. கிட்டத்தட்ட ரொம்ப மாசமாக உங்களுக்கு இது தெரியல, நான் வந்து நிறையா அந்த வாக்கர் வச்சு ஸ்டிக் வச்சு நடக்கிற மாதிரியெல்லாம் வீடியோ போட்டால் ஒவ்வொரு சீனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நான் வ்ளாகே எடுக்காமல் விட்டுட்டேன். பட் எனக்கு அது வந்து ரொம்பவே
கஷ்டமாக இருந்ததுங்க. இந்த நேரத்தில் வந்து ஐயோ நிஜமாகவே வாழ்க்கை முழுக்க அப்படி நடக்கிறவங்களுக்கெல்லாம் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் நினச்சி அவங்களுக்காக பரிதாபப்பட்டேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வாக்கர் இல்லாமல் நடக்கலாம்னு சொன்னதும் நானும் ஜாலியாக நடக்கலான்னு பார்த்தா ஆதன் ஐயோ அம்மா நீ விழுந்துருவ இரு நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் கையை பிடிச்சி பத்திரமா கூட்டிகிட்டு போனான். ஒரு குழந்தைய அம்மா கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். இந்த வீடியோ எங்கள் அக்கா எனக்கு பின்னாடி இருந்து எப்போ எடுத்தானே தெரியல. அவளுக்கு அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்க போல். ஸோ அதனால் அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. ரியாலி இந்த ஹாஸ்பிட்டலில் சிஸ்டர்ஸ் எல்லாம் நான் போய் பார்த்து தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வர்ற அவசரத்தில் கிளம்பி வந்துட்டேன். வண்டி என்ன பிரச்சனையோ அப்படிங்கிற அவசரத்துலேயே கிளம்பி வந்துட்டேன். பேஷண்ட்டை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் இந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்ச அக்கறை எனக்கு வந்து எனக்கு என்ன தான் ஐயோ நம்மளோட வேலையை இன்னொருத்தங்கள்ட்ட செய்ய விடுறோமே அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டாலும் அவங்கக்கிட்ட எவ்வளோ சாரி கேட்டாலும் அந்த நர்ஸுங்களோட வேலை வந்து ஷியாராக சொல்கிற ஒரு அம்மா இல்லை தயங்குற அம்மாக்களுக்கும் மேலே அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. டாக்டர்ஸும் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஃபஸ்ட் வரும்போது இந்த சாமி பிரச்சனையெல்லாம் முடிச்சு கொடுங்க, எனக்கு வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறக்கு டைம் இல்லை, ஒரு நல்ல குழந்தைய நல்லபடியாக வளர்த்துறதுக்கு தான் எனக்கு டைம் இருக்குது, நான் அதில் தான் பிஸியாக இருக்கணும், இந்த நோய் பிரச்சனை இதெல்லாமே எனக்கு வேணான்னு முடிச்சு கொடுத்துருங்க சாமின்னு வேண்டிக்கிட்டேன். நல்லபடியாக என்னை மீட்டு கொடுத்ததுக்காக ஆதுக்குட்டியும் நானும் சாமிக்கிட்ட தேங்க்யூ சொல்லிக்கிட்டோம். உள்ளே வந்து வண்டி ஏறி டிரைவர் என்ன வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே பட் பட் பட்டுன்னு ஒரு சவுண்டு, என்னடா மறுபடியும் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு போக போகவே டேஷ்போர்டில் வந்து வார்னிங் சைன் காமிச்சது, அதாவது டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதான் கூலன் வழியாக தண்ணியெல்லாம் போயிடுச்சு, அப்புறம் எப்படி வண்டியில் கூலிங் நிற்கும், அதனால் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னதும் ரேடியேட்டரில் தண்ணியை ஊற்றி 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 2 கிலோமீட்டராக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். கரெக்டாக மேம்பாலத்தில் போனதும் வண்டி நின்றுச்சு. ஐயோ பின்னாடி வர வண்டிக்காரங்க கண்டிப்பாக திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டே ரோட்டில் நின்றுட்டு இருந்தோம்.